மூணு படகு 18 மீனவர் சிறப்பிடிச்சிருக்காங்க. இந்த நிலை வந்து அவல நிலைதான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் வந்து ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு கடலுக்கு போகும்போது படகுகளை பிடிக்கிறது, அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது வாடிக்கை நிகழ்வாக தான் இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் இருக்கு. இலங்கை அரசாங்கம் வந்து அரசாங்கமா இருக்குதா இல்ல வந்து நம்ம மத்திய அரசினுடைய கைக்குழியா இருக்குன்னு சொல்றது மாதிரி தான் இந்த மீன் அமைப்புக்கு தெரியுது. ஏன்னா வந்து எந்த படகையும் பிடித்தாலும் எந்த மீனவருக்கு எந்த இடம் ஏற்பட்டாலும் தட்டி கேட்காத மத்திய அரசு எங்களை ஒடுக்கிற இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்காக, குறிப்பா தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கத்தை ஒரு கைக்குழியா வச்சு நடத்துறாங்க.